வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு பார்க்கும்போது அன்புதான் உயிர்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக அமைவது அன்பு. அதனால்தான் வள்ளுவர் கூறுகின்றார், அன்பின் வழியது உயர்நிலை என்று. உயிர்களுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்திருக்கு. என்ன ரூட்ல போகுது? அன்பின் வழியில போகுது. அன்பு இல்லாத வழியில அது நுழையாது. அன்பின் வழியது உயிர்நிலை. திருமூலர் சொல்லுகிறார், அன்பே சிவம் என்று. அவர் வழியெல்லாம் கூட சொல்லல, டெஸ்டினியே சொல்லிட்டார். இந்த அன்புதான் சிவமாக இருக்கின்றது. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் உயர்வாம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று மீண்டும் வள்ளுவர் கூறுகிறார். இப்படி பார்த்தீங்கன்னா அன்பு அறம், அறம் அன்பு, இது ரெண்டு தவிர வேற ஏதாவது பற்றி வாழ முடியுமானா? வாழ முடியாது. இது ரெண்டுல தான் நம்ம வாழறோமா அப்படின்னு தெரியாம வேணா வாழலாமே தவிர, வாழறது இதுலதான், உயிரோட இருக்கிறது இதுலதான். அன்பு இருந்தாதான் இவரோட இருக்கும். உங்க மேல அன்பு இருந்தாதான் நீங்க கண் விழிக்க முடியும். உங்க மேல அன்பு இருந்தாதான் நீங்க சாப்பிட முடியும். உங்க மேல அன்பு இருந்தாதான் நீங்க இந்த உலகத்தை பார்ப்பீங்க. அதனாலதான் எல்லாரும், எல்லா அறிஞர்களும் சொல்லுகிறார், லவ் யுவர் செல்ஃப், உன்னை நீ நேசி என்று. நேசம், அன்பு, இதெல்லாம் வரையறுத்து சொல்ல முடியாது. இட் இஸ் அப்சல்யூட். அன்புதான் கடவுளா இருக்கு, அதனால்தான் கடவுளையும் சொல்ல முடியல. இப்படிதான் இருக்கும்னு ஒரு கோடு போட்டு சொல்ல முடியாது. அப்ப அதை உணர்ந்து கொள்வது ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உணர்வால தான் முடியும். உணர்வு தான் மிக மிக உயர்ந்தது. உணர்வு தான் கடவுள். உணர்வு தான் வாழ்க்கை. இது இல்லாம யாராவது இருக்காங்களான்னா இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது. இது இல்லை, இந்த உணர்வு அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா இருக்க மாட்டாங்க, உலகத்தில் வாழ மாட்டாங்க, உயிரோடு இருக்க முடியாது. என்ன அப்படி உணர்வு? உணர்வு கான்சியஸ்னஸ், இட் ஒன்லி பைண்ட்ஸ் யூ வித் தி அதர், அதர் எவ்ரி மெட்டீரியல், எவ்ரி பர்சன்ஸ், எவ்ரி காண்டாக்ட் யூ ஹாவ், இட் இஸ் ஒன்லி த்ரூ திஸ் லவ். எதுல கட்டி வச்சிருக்கு? சங்கிலியில கட்டிருக்கா, கயிறுல கட்டிருக்கான்னு தெரியாம இருக்கலாம் நமக்கு, ஆனா கட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம், கட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தெரியாம இருக்கலாம். உருவம் என்பதில் மனதை செலுத்தி அதுலதான் நம்ம கட்டுண்டிருக்கிறோம் எனும் போது அதுதான் பாசம் என்று சொல்லுகிறோம். ஆனால் முதலிலேயே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், அன்பால் கட்டப்பட்டிருக்கிறோம். அதை உணர போது உருவத்தால் கட்டுண்டிருக்கிறோம். உருவத்தால் கட்டுண்டிருக்கிற போது துன்பம், 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 மிசரி. நம்மை கட்டி போட்டிருப்பது அன்புதான் என்று உணரும் போது அதுவே இன்பம், இன்பம், இன்பமாக மாறிவிடுகின்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா
அன்பாலதான் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வர்றப்போது நீங்க மகிழ்ச்சியா மாறிடலாம். அது வரைக்கும் துன்பமா இருக்கும். இப்ப அனுபவம் மாறிடல, அந்த செயல் மாறல, என்ன வினையோ அதுதான் இருக்கு. ஆனா நீங்க அன்பால் உணரும் போது அது இன்பமாகவும், பாசத்தால் உணரும் போது துன்பமாகவும் இருக்கின்றது. வேரியேஷன் இஸ் ஓன்லி வித் இன் யுவர் மைண்ட், தி ஆட்டிடியூட் ஆஃப் யுவர் மைண்ட். அதைத்தான் எல்லாரும் வலியுறுத்தி சொல்றாங்க. அன்பு, அன்புதான் எல்லாம். நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன் அப்படி சொன்னாதான் நாம இருக்க முடியும். நீங்க இல்லாம என்னால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாதான், யாருக்கிட்ட சொல்றாங்களோ அவங்க உயிரோடு இருப்பாங்க. பாருங்க வேடிக்கை வினோதமா, விந்தையிலும் விந்தையாதுதான். என்ன மாயம் இயற்கை செய்து வைத்திருக்கிறது? ஒரு குடும்பத்தில் 10 பேர் ஒன்னா எப்படி இருக்காங்க? ஒருத்தர் வீட்டுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வரலன்னு சொன்னா 9 பேரும் துடிக்கிறது இல்லையா? எதனால துடிக்கிறாங்க? அதை சுயநலம் சொல்ல முடியாது. அதை சுயநலம் சொல்ல முடியாது. என்னாச்சு என்னாச்சுன்னு குழந்தையிலிருந்து அங்க இருக்கிற வயசான பெரியவங்க வரைக்கும் இன்னும் வரலையா இன்னும் வரலையா என்னாச்சு என்னாச்சு, அந்த தவிப்பு அதுக்கு காரணம் தூய்மையான. அவங்க படிக்காம இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம், ஒரு நாலேஜ் இல்லாம இருக்கலாம், அவங்க வீட்டு தவிர வேற எந்த இடமும் தெரியாம இருக்கலாம், எங்கேயும் டிராவல் பண்ணாதவங்களா இருக்கலாம், எந்த டிவியோ ரேடியோ கேட்காதவங்களா இருக்கலாம், பார்க்காதவங்களா இருக்கலாம், ஆனா எதிர்பார்க்கிற அந்த நபர், அவங்க மேல இவங்க அத்தனை பேரும் வச்சிருக்கிற அந்த கனெக்ஷன், அதுதான் லவ். அது இல்லைன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்க முடியாது. 30 பேர் 40 பேர் ஒரு குடும்பத்துல நானே பார்த்துருக்கேன். ஒருவேளை சாப்பிடறதுக்கு உட்காந்து 40 பேர் வருவோம், எப்படி இருக்கும்? இவன் கல்யாணம் குடும்பம் மாதிரி சமைக்கிறதும், தனக்கு ஒரு ஆளு பரிமாறத்துக்கு ஒரு ஆள், தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆளு, எண்ணெய் வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, எப்படி வரும் அந்த ஒற்றுமை? பெரும்பாலும் கிராமங்கள்ல விவசாயம், விவசாயத்துக்கு எல்லாருமே வேலை செய்யணும். எந்த தொழிலா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் கோஆபரேட் பண்ணாதான் செய்யணும். ஈவன் ஆபீஸுக்கு போறதுக்கே அது தேவைப்படுது. வீட்டுக்கு வர வீட்டுக்காரனுக்கு வந்து எல்லாத்தையும் செய்து அனுப்பிச்சாதான் ஆபீஸ்ல போய் ஒழுங்கா வேலை செய்யும். 4 ஃபைல் பார்த்து ஒழுங்கா கையெழுத்து போட முடியும். இங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும், அன்னைக்கு நாள் பூரா எந்த ஃபைலும் பார்க்க முடியாது, எந்த ஃபைல்லையும் டெசிஷன் வராது. அப்ப என்ன தேவைப்படுது? அடிப்படையில நாம் இயங்குவதற்கு, நாம நம்முடைய வேலையை பார்க்கறதுக்கு, நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நாம போறதுக்கு, நாம வர்றதுக்கு, நாம சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் அடிப்படையா ஒண்ணு இருக்கு. பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரீம் ஆஃப் லவ் ட்ராவர்சிங் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம் ஆஃப் பாடி. அதைத்தான் கடவுள் அன்பே சிவம். அப்படித்தான் வரும். அதை பாருங்க, ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா, இட் ஒரிஸ் ஃபார் அதர் சேக், டோட்டல் எய்ம் இஸ் ஒன்லி சாக்ரிஃபைஸ். அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க வந்துட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க ஏன் சிரிக்கல, அவங்க ஏன் முகம் ஒரு மாதிரி மாடி இருக்குது? அன்பு இருக்கிறவங்க அத்தனை பேர் இப்படி நினைப்பாங்க. இப்படி நினைக்காத யாரும் இல்லை. அன்பு இல்லாதவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவங்க கூட இப்படி எல்லாம் நினைச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் அவங்க லவ் பண்றவங்கள, அட்லீஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அன்பின் வழியது உயர்நிலை.
உங்களோட இருக்கிறாங்கன்னா அன்பா இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம மேல அன்பு இல்லை அப்படின்னு நாம நினைக்கலாம். அதாவது அவங்களுக்கு நாம தேவைப்படாதவங்களா இருக்கலாம், அவங்க கிட்ட பழகாதவங்களா இருக்கலாம். அதனால அவங்க அன்பு இல்லாதவங்கன்னு சொல்லவே முடியாது, அவங்களுக்கு அன்பு இருக்கு. துரியோதனன் கிட்ட கேட்கிறாங்க, நீ ரொம்ப வில்லன், எப்பவும் கெடுதலே தான் பண்ண இருக்கிற, இல்ல நான் என்னுடைய குடும்பத்து என்னுடைய மனைவி கிட்ட அன்பா இருந்திருக்கிறேன், என் குழந்தைங்க கிட்ட அன்பா இருந்திருக்கேன், என் தம்பிங்க கிட்ட 100 பேர்கிட்ட 99 பேர்கிட்ட அன்பா இருந்திருக்கு, துச்சலையோட சேர்த்தான்னு 100 பேர் 100 பேர்கிட்ட அன்பா இருந்திருக்கிறேன், நான் அப்பாவை விரும்பினேன் அம்மாவை விரும்பினேன், நான் கூட நல்லவன் தான் அப்படின்னு சொல்றான். இந்த நல்லவன் தான்றதுக்கு என்ன அர்த்தம், ஜஸ்ட் எனக்கும் தெரியும் அன்பா இருக்கு தெரியும். அன்பு இல்லாம நீங்க நினைக்கிற உலகம் மகா இல்லைன்னு கூட உயிரோடு இருக்க முடியாது. உயிர்நிலை அப்படின்னு சொன்னா அன்போடு தான் இருக்கிறாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, அன்பின் வழியே உயிர்நிலை என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு ஆராய்ஞ்சு பார்த்து கொடுத்துருக்காங்க. அவர் உயிர்நிலைதான் அன்பின் வழின்னு சொன்னார். இவர் வந்து அன்பே சிவம் திருமுரு கடவுளே அதுதான். துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பு, அதுவே அறம். உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, எங்க துன்பம் இருக்குதோ அதை போக்கி வாழணும், எங்க துன்பம் இருக்கோ அங்க போக்கி வாழணும். நமக்கு துன்பம் இருந்தா போக்கி வாழணும்னு சொல்லல, துன்பம் எங்க இருந்தாலும் போக்கி வாழணும், அதுதான் அறம். வாழ்கின்ற முறை அது, வாழ்கின்ற வழி அன்பு, போய் சேர்ற இடம் அன்பே சிவம். அன்பானவர்களே, பேச முடியலனால போதும், இது வரைக்கும் நீங்க இதை ஈர்த்து வைத்துக் கொண்டு சிந்தியுங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. சொன்ன உதாரணங்கள்ல இப்ப ஒரு குடும்பத்துல இருக்கும், 20 பேர் இருக்கும், ஒருத்தர் வரல அப்படின்றதுனால ஒரு அன்பு மேலிட்டால அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ வராம இருக்கிறாரு அப்படின்னு பதறது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அப்படின்னு ஐயா சொன்னீங்க. ஆமா, ஆனா அது மற்ற உயிரிட்ட இடத்துல அது சுற்றுப்புற சூழல்ல இல்ல சமுதாயத்தின் மேல அன்பில்லாத ஒரு தன்மை ஆகாதாயா, அவங்கள சந்தேகப்படுற மாதிரி ஆகாதாயா? இல்ல 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 இல்ல, அதாவது இம்மிடியட் நெசசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க சாப்பிட்டு தானே ஆகணும். நீங்க பசியா இருக்கிறீங்க, அந்த பசியை போக்கணும்னா சாப்பிடணும். இப்ப அந்த பசின்றது என்ன, அந்த துன்பம் உனக்கு உங்களுக்கு வந்து அனுபவம் ஆயிடுது இல்லைங்களா. இப்ப உங்ககிட்ட இன்னொருத்தர் வந்து, யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து பசிக்குதுன்னு சொல்றாங்க, உடனே ஒரு உறுத்தல் வருமா இல்லையா உங்களுக்கு? வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஏன், எதனால? பசி நீங்க பார்த்திருக்கீங்க, பார்த்திருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. அந்த பசியை அனுபவிச்ச அந்த உணர்வு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா, இன்னொருத்தன் பசிக்குதுன்னு சொல்ற போது உங்களுக்கு ஐயோ பசிக்குதா அப்படின்னு நீங்க ஒன்னும் சாப்பாடெல்லாம் போட வேண்டாம், எதுவும் கொடுக்க வேணாம், பசிக்குதா அடப்பாவே என்ன கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்படுறானோவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதானே சிவம். அப்படிதானே? அப்ப இந்த இந்த உணர்வு நம்மகிட்ட இருக்கு அப்படின்றத அடிக்கடி நினைச்சு நினைச்சு அந்த உணர்வை
அனுபவிச்சு பார்க்கணும் அப்படி அதே ஒரு டேஸ்ட் வந்துடும். நீங்கள் இப்போ ஸ்மோக் பண்ணுறோம், சிகரெட் கடையை பார்த்தா பங்க் கடையை பார்த்தா உடனே நிறுத்திட்டு சிகரெட் வாங்கி ஸ்மோக் பண்ணுவாங்க. குடிகாரன் பார் பக்கம் போனால் நின்றுடுவான். காஃபி குடிக்கிறவங்க காஃபி ஷாப் பார்த்தாங்கன்னா நின்றுடுவாங்க இல்லையா. நீங்க எங்க நிற்கணும், இந்த மாதிரி உணர்வு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நின்றுடணும். அது ஆன்மீக வாழ்க்கை. ஸ்மோக் பண்றதுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் நின்னா அது உலகியல் வாழ்க்கை. அது உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை, இது உணர்வு வயப்பட்ட வாழ்க்கை. உணர்வு உங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சதுன்னா உணர்வு எங்கெல்லாம் உணர்வு இருக்குதோ அங்கெல்லாம் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் ஆன்மீக தேடல். எதை தேடுறங்க, எந்த கடையில் விற்குது உணர்வு? காஃபி வேணும்னா ரெண்டு தூர் சுத்தி பார்த்து காஃபி கடை எங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். உணர்வு எங்க விற்கிறாங்க? அது கிடைச்சிருக்கு இல்லையா, அது நமக்குள்ளவே இருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதைத்தான் தேடல் தேடல் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். தேட வேண்டியது இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு. நீங்க இஃப் யூ கூட ஐடென்டிஃபை டு தட் வில் டூ. புரியுதுங்களா? பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணம் அல்லது நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கணும்? எதிரில இருக்கிறவங்க கஷ்டப்பட்டா நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நாம வந்து சொன்ன இல்லாம இருக்கிறோம், உணர்வு இல்லாம இருக்கிறோம். என்னவா இருக்கணுமோ அதுவா இல்லாம இருக்கிறோம்னு அர்த்தம். அது அதுக்கு காரணம் வந்து நாம பழகி வந்த வழி அப்படி, நம்ம வளர்த்தவங்க அப்படி. அவங்களுக்கு உணர்ந்து இருந்தா, அவங்க நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா உணர்வு வரும். அதைத்தான் கலாச்சாரம் சொல்றோம். இயற்கை உங்களுக்குள்ள இத வச்சிருக்கு, இந்த இந்த உணர்வுன்ற சாப்ட்வேர் வச்சிருக்கிற கம்ப்யூட்டர் தான் நீங்க. புரியுதுங்களா? நல்லா புரியுது. ஆனா அது ஆப்ரேட் பண்ணவே இல்லை, அதனால நம்மகிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? அது வெளிப்படாததுனால இல்லைன்ற நம்பிக்கையே வந்துச்சு உங்களுக்கு. நீங்க அந்த மாதிரி நம்புற வரைக்கும் அதை தேடி பிடிச்சி ஆப்ரேட் பண்ண போறது இல்லை. இப்படி இருக்காதீங்க, உங்ககிட்ட இருக்குது, நீங்க இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதும் ஆன்மீக இயக்கம். புரியுதுங்களா? ஒரு தடவை ரெண்டு தடவை அதை அனுபவிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த உணர்வை அதுக்கப்புறம் யாரும் சொல்லித்தர தேவையில்லை. இந்த குழந்தையாவது பார்த்த விருப்பம் இருக்க உங்களுக்கு? எல்லா குழந்தையும் அள்ளி அடைச்சிக்கணும் பொழுதுதான். யார் குழந்தையா இருந்தாலும், இல்ல யார் குழந்தையா இருந்தாலும், என்ன கலர்ல இருந்தாலும், என்ன கலர்ல இருந்தாலும், எதுவா இருந்தாலும் குழந்தை அப்படின்னு சொன்னா தூக்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது இல்ல. அது எதனால வருது? அன்பு மேலீட்டாலதான். அன்பு மேலீட்டாலதான். அது எப்படி அந்த பழக்கம் மட்டும் வந்து? அப்ப இன்னும் பிச்சைக்காரங்க எல்லாம் வரிசையா இருக்கிறாங்க, அவங்க மேல எல்லாம் அந்த அன்பு வரலையே. இது ஏன்னா குழந்தைய நாம தூக்கி வச்சிருந்து அனுபவிச்சு அதை ரொம்ப ரசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் என்னுடைய கேள்விங்க. எதிர ஒரு ஆளை பார்த்தோம்னா அப்ப நம்ம என்ன மாதிரி, அது நம்மளுடைய ஃபீலிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு? எப்படி இருக்கணும்னா, பிச்சைக்காரனை பார்த்துட்டோம் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா நானு? அதாவது ஒண்ணு கேட்கணும் நினைச்சது என்னன்னா, ஒரு கொசு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி நிக்குது, இல்ல சுகத்துல இருக்கு, நம்ம அதை பாக்கணும். அன்பு மேலேட்டால நம்ம வந்து கப்புன்னு இருக்கணும்னா அதை ஓங்கி அடிச்சிடணும்னா, அதே மாதிரி பிச்சைக்காரன் இருக்கணும்னா பார்த்தோன்னு ஒதுங்கி போயிருந்தா, இல்ல பிச்சைக்காரன் மேல அன்போட வந்து அவனுக்கு ஏதாவது கொடுக்கறது வைக்கிறது என்று செய்யணும்னா, எதிரியே இருக்கான் நம்மளை அடிக்கடி கடுப்பு ஏத்துறான் அவனை பார்க்கணும். இதெல்லாம் வந்து எதிரே இருக்கிற ஆட்கள் பார்த்த உடனே நம்மளுடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றதுதான் கேள்வி.
எதிர விதவிதமா உங்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, உங்ககிட்ட நீங்க அன்பா இருக்கிறீங்களான்றத அடிக்கடி டெஸ்ட் பண்றதுக்கு. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, நீங்க அன்பா இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்க அன்பா இருக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க எதிர வர்றது பிச்சைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, வில்லனா இருந்தாலும் பரவாயில்ல, கொலகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நேசிப்பீங்க. அடிப்படையில் எல்லாரும் ஆன்மாதான், அது வந்து ஞாபகம் வரல உங்களுக்கு. அவன் பிச்சைக்காரன் இல்ல, அவன் ஒரு ஆன்மா. வில்லன் இல்ல, அவன் ஒரு ஆன்மா. நாமும் ஆன்மாதான். இப்ப என்ன பண்ணுவீங்க? நானும் இணைந்த ஒரு ஆளு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படி உணர்வுக்கு வரத்துக்கு என்ன வேணும்? நீங்க ஆன்மான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கணும், நீங்க உங்களை நேசிக்கணும். இதுதான் எல்லாரும் சொல்றாங்க, லவ் யுவர் செல்ஃப்னு சொல்றதுக்கு காரணமா தான். நீங்க உங்களை நேசிக்காம வேற ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு நேசம் வராது, வேற ஒருத்தரை பார்த்து அன்பு வராது, வேற ஒருத்தரை பார்த்து அந்த உண்மையான உணர்வு வராது. உணர்வு வராம வாழ்க்கையே இல்லை. அது என்ன வாழ்க்கை? ஜடமா, ஜடமா இல்லையா? நம்ம ஜடமா உயிரா? உயிர்னா உணர்வு இருக்கணும் இல்லையா? உணர்வு இருக்கணும். இங்க அவங்களெல்லாம் பார்த்து ஏதோ செஞ்சிடணும்னு இல்ல, அவங்களாம் பார்த்த உடனே ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்ற எண்ணம் வரணும், அதுதான் உணர்வு. அதுக்கப்புறம் உதவி செய்யறது செய்யாம போறதெல்லாம் நாம யார் உதவி செய்யறது? Nobody can help others. அந்த அடிப்படையான அந்த உணர்வு உங்களுக்குள்ள வர்றபோது, அவனுக்கு உங்க கையால சாப்பாடுன்னு இறைநிலை வகுத்து இருந்தா நீங்க கொடுப்பீங்க. அப்ப கொடுக்கறது வந்து உங்களை வச்சு கொடுக்க வச்சிருக்கான் கடவுள், நீங்க கொடுக்கல. அப்ப கொடுக்கறவங்களுக்கு எல்லாம் அந்த உணர்வு வரணும், நாம கொடுக்கல அப்படின்ற உணர்வோட கொடுக்கற போது தான் அது கொடுக்கறதுன்னு. இல்லைன்னா வந்து அது ஈகோ ஆயிடும், நான் தான் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் அந்த சாப்பாடு கொடுத்தே இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? சனிக்காச்சலம் ஐயா பேசுறீங்களா? பேசுங்க. இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டார்ல பாலகிருஷ்ண ஐயா வந்து, ஆமா உணர்வு நீங்க சொன்னீங்க, சாப்பிட்டு நம்ம உடம்பே அந்த சாப்பாடு தான் இருக்கு. ஆமா, அதான் என்ன சொல்றேன், நீங்க உங்க மாதிரி பெரிய பேராசிரியர்கள் தான் எங்களை அந்த இதை சாப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. அந்த உணர்வு சாப்ட்வேர் பட்டன் தட்டி விடுறது. ஆமா, தட்டி விட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்பதான் அது சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கிட்டீங்க. சரி, எத்தனையோ இருக்கு, எத்தனையோ உபாயங்கள் இருக்கு, அது தூண்டி விடுறது. பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். ஆமா, பாஸ்வேர்டு கொடுக்குறோம், வாங்கிக்கணும்ல, இதுதான் பாஸ்வேர்டு தெரியணும்ல. வாழ்க வளமுடன். பரத் சீதரன் ஐயா. பரத் சொல்லுங்க. இன்னைக்கு மூணு கேள்வி வச்சிருக்கேன். முன்னாடி நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த கூட்டு குடும்பத்தான உதாரணம் ரொம்ப நல்லா இருந்தது, நன்றி. முதல் கேள்வி வந்து, இறைநிலை உணரணும்னா உணர்வு நிலைக்கு போகணும். ஆமா, உணர்வு நிலைனா ஸ்பான்டேனியஸா இருக்கிறதுன்னு அர்த்தம். உணர்வு நிலை இறைநிலை உணர்றதுதான் தான் போகணும் இல்ல, போகணும். நீங்க இறைநிலையை கண்டிப்பா உணரணும். அதுக்கு வந்து நான்கு நிலை சொன்னீங்க, மனம், புத்தி, சித்தி, அகங்காரம்.
மனம் வந்து ஐந்து தன்மாத்திரைகள் எல்லை கட்டி இருக்கும் போது இந்த நாலு லெவல்ல இருக்கும். இத தாண்டி போய் எல்லை கட்டி இருக்கிற போது அது உணர்ச்சியா இருக்கும். அதுக்கு கீழே இறங்கி போனீங்கன்னா when you get your mental frequency reduced to a lower level you'll be reaching the actual spot where you can feel the consciousness. அங்கதான் வரணும். அதுதான் உணர்வு நிலை. உணர்வு நிலைக்கு போகணும்னு சொன்னா நீங்க அமைதியா மனச வந்து வெளியே இயங்குற மனச சுருக்கி கொண்டு வரணும். அனாவசியமா வேடிக்கை பார்க்காம நாம எந்த கடைக்கு போறோமோ என்ன வாங்கறதுக்கு போறோமோ அந்த கடை எங்க இருக்குது அந்த கடையில அந்த பொருள் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்பதானே வாங்க முடியும். சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய் அப்புறம் எதுக்கு போகணும்னே மறந்துட்டு திருப்பி வந்துடும். அப்படிதான் நிறைய பேர் வராங்க. எல்லாமே ஃபண்டமெண்டலா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அதுதான் வெளிப்படுது. எப்படி வெளிப்படும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். யூ கேன் ஸ்டடி இட் அவுட் ஆஃப் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் யூ மஸ்ட் ரியலைஸ் இட். ஒன்னும் இல்லைங்க. காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு அதை பார்த்து காப்பி அடிச்சு இதை சேர்ந்து இதை பார்த்து காப்பி அடிச்சு இன்னொன்று சேர்ந்து இப்படிதான். ஒன்றும் இல்லை. போங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்றது வாழ்க்கைன்றது அதுக்காக தான். சொல்லுங்க. அப்புறம் இதுலதான் வந்து எனக்கு டவுட் என்னன்னா இந்த மனம் புத்தி சித்தி அகங்காரத்துக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இதுல எல்லை கட்டி இருக்கிற உணர்ச்சிக்கு இந்த நாலு நிலைகளுக்கு ஒரு உதாரணம். அது அது எல்லை கட்டி இல்ல. நாலு நாலு இது இருக்கு. நாலு பொசிஷன் இருக்கு. அதுல நீங்க எதை யூஸ் பண்ண போறீங்க? மேலோடவா, இன்னும் கொஞ்சம் ஆழமாவா, இன்னும் கொஞ்சம் ஆழமாவா, எப்படி யூஸ் பண்ண போறீங்க? ஓகே, நாலுமே இருக்கு. அத உணர்ச்சியா பண்றோமா இல்ல உணர்வா பண்றோமான்றதா கேக்கு. ஆமா ஆமா, அதுதான் டிஃபரன்ஸ். அதுதான் டிஃபரன்ஸ். உணர்வா பண்ற போது பெரியவங்கன்னு எல்லாரும் மரியாதை கொடுக்கறாங்க. உணர்ச்சியா பண்ற போது அந்த பையன் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த பொசிஷன் வேணும் உங்களுக்கு? இந்த குவெஸ்சன் புரிஞ்சது. அப்படின்றது முக்கியம். எந்த பொசிஷன்ல ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ல நீங்க மேக்ஸிமம் எந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்றது அடுத்தது முக்கியம். That will be your status. புரியுதுங்களா? புரியுது புரியுது புரியுது. ஓகே, எல்லாத்துக்கும் உணர்வு தேவை. அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆமா, அவர் ரொம்ப நல்லவருங்க. எல்லாருக்கிட்டும் சிரிச்சு தான் பேசுவாரு. எப்பவுமே நல்ல வார்த்தை தான் சொல்லுவாரு. அப்படின்னா அவரு மோஸ்ட் ஆஃப் தி டைம் எங்க இருக்கணும்? மனிதனுடைய ஆழத்துல இருக்கணும். அப்பதான் அந்த மாதிரி முடியும். அகங்காரம் அதையும் தாண்டி இருக்கணும். ஆமா, மேலோட இருந்தா எரிஞ்சு விழுவாரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் தான். புரியுதுங்களா? சும்மா ஒருத்தர் நச்சரிச்சுட்டு இருந்தா எப்படி? சும்மா நச்சரிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் சிடுசிடுன்னு தானே இருப்பாங்க. அப்படி பாக்குற பொருள் எல்லாம் வந்து அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் எனக்கு வாங்க முடியாது. அவங்க போயிடுறாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா கையில பணம் இல்ல. அப்ப வந்து எப்பவுமே அவர் கோபமா தான் இருப்பாரு. அவர் கோபம் எல்லாம் போயிட்டு அமைதி நிலைக்கு போனோம்னா ஆழத்துக்கு போனாதான், அந்த இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போனாருனாதான் அமைதிக்கு வருவாரு. அதுக்குதான் இந்த பயிற்சி எல்லாம், உடற்பயிற்சி செய்யறது, தவம் பண்றது, கண்ணாடி பயிற்சி பண்றது, தீப பயிற்சி பண்றது எல்லாம் அதுக்காக தான். நீங்க உங்களை புற மனசுலயே நிறுத்தாம கொஞ்சம் ஆழமா கொண்டு போறதுக்காக தான். நாடி வந்து மூணு நாடியா கம்மியாகி பாக்கணும். அப்புறம் அது மூலமா தான் நம்ம வந்து இறைநிலையோட தொடர்பு கொள்ளுறீங்க. இது கொஞ்சம் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
இடகலைப்புங்களை நாடி சுத்தி பண்ற போது ரெண்டு நாடியை சமப்படுத்தி மூணாவது நாடியா சுழுமுனை நாடியா மாத்துறோம் அதை. அப்ப 72,000 நாடியும் சேர்ந்து ஒரே ஒரு நாடியா ஆயிடுச்சு. புரியுதுங்களா? 72,000 நாடியை குறைச்சி குறைச்சி கொண்டு வந்து குறைக்கிறதுன்னா கட் பண்ணிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. 72,000 இடத்துல இருந்து ஒன்னு ஒன்னா குணம் வந்து சேர்த்து 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 மேல வருது, ரெண்டு நாடி வருது, அந்த ரெண்டுத்தையும் சமப்படுத்தி ஒரு நாடி ஆக்குறோம். எல்லாம் 72,000 நாடியும் இருக்குது. ஆனா நாம இப்ப வந்து இப்படி சொன்னா சரியா இருக்கும். 10 இடத்துக்கு நியூஸ் சொல்லணும், 10 பேரை கூப்பிட்டு சொல்லுவீங்களா? ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு நீ போய் 10 பேருக்கு சொல்லி அனுப்புன்னு சொல்லுவீங்களா? இல்ல, யாரோ ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு நீ போய் யாருக்கிட்டாவது சொல்லி 10 பேருக்கு விஷயம் தெரியணும், நீ பண்ணிடாத, அப்படித்தானே சொல்ல முடியும்? அப்ப நாம சொன்னது எத்தனை பேருக்கிட்ட சொன்னோம்? ஒருத்தர்கிட்டதான் சொன்னோம். அவன் பார்த்துப்பான் 10 பேருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு. இப்ப சுழுமுனை நாடியை நாம புடிச்சிட்டோம். சுழுமுனை நாடி கிட்ட சொன்னா 72,000 நாடிக்கும் போயிடும். அதுதானே தவம். வி கான்சென்ட்ரேட் ஆன் ஒன் சிங்கிள் பாயிண்ட் விச் கேதர்ஸ் எவ்ரி அதர் பாயிண்ட். இதுதான் மாதிரி சொன்னாரு, நீ உயிரே உற்று நோக்கும் போது அது வந்து உன் நிலைகளை கொண்டு போயிடும். ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. உயிரை தான் உன்னால கவனிக்க முடியும். அதுக்கான எபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. அதனுடைய அதனுடைய எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் நம்ம விரிவா எப்பவுமே திங்க் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? நீங்க ஒரு சூட்சமா புடிச்சுக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் மேத்ஸ்ல வந்து என்ன இருக்கு? எல்லா எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணனும். ஆமா, சூத்திரம் படிச்சிருக்கணும் இல்லையா? ஒன்னாவது ரெண்டாவது படிக்கிற போதே வாய்ப்பாடு படிக்கணும் சொல்றாங்க இல்லையா? டேபிள்ஸ் எதுக்கு? ஒரு கருவி வேணும். அப்புறம் டிகிரி படிக்கிற போது லாகிருதம் படிக்க சொல்றாங்க இல்லையா? லாகிருதம் படிக்க சொல்றது இல்ல, வச்சுட்டு எழுதலாம் எக்ஸாம். லாகிருதம் புக்க பக்கத்துல வச்சுட்டு எழுதலாம் எக்ஸாம். பட் லாகிருதம் புக் இல்லாம நீங்க எழுதவே முடியாது. அப்ப என்ன அந்த புக்கு? சூத்திரம். அது எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கி அதுல வச்சிருக்கு. அதுல ஒன்னு எடுத்தீங்கன்னா போதும், மிச்சம் அது 1000 கணக்கு போடலாம் அதுல இல்லையா? அப்படிதான் லைஃப் கூட. இப்ப இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்குது? எத்தனை கஷ்டம் இருக்குது? எத்தனை கஷ்டம் இருக்குது சொல்ல முடியுமா? ஐயோ அதை ஏன் கேக்குறீங்கன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அவங்களும் கோடி கோடியா சொல்லுவாங்க இல்லையா? இத்தனை கஷ்டமும் இத்தனை கஷ்டமும் அத்தனை வழி தேடி நான் போக முடியும்? ஒரே ஒரு வழி தான், தனக்கோமை இல்லாத அந்த தாள் சேர்ந்தார்கள் மனக்கவலையும் மாற்றல. ஒரே ஒரு ஒரே ஒரு அடி பற்றினால் போதும், எல்லா அது கோடி துன்பமா இருந்தாலும் போயிடும். புரியுதா? அப்போ அது அந்த ஃபார்முலா சூத்திரம் அப்படி சொல்றமே அதுதான் விதி. இதெல்லாம் விதினா உடனே அந்த விதி நினைச்சு போறீங்க. லா 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 ஆஃப் நேச்சர். ஆமா சரியா. சரிங்க, வேற கேள்வி இருக்கா? இருக்கையா மகரிஷி ரெண்டு கருத்து சொன்னாரு. ஒண்ணு வந்து மனிதன் தான் எவல்யூஷன்ல கடைசியா வந்திருக்கான், இறுதியா பூத்த மலர்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து நீங்க சொன்ன கருத்தை அவருக்கும் மிக்ஸ் பண்ற, முக்தி அடையிறதுக்காக நான் வழி சொல்ல, இங்க வாழ்ந்துகிட்டே அறிவு முழுமை பெறதுக்கு தான் வழி சொன்னார் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்தி தானா எல்லாரும் அதை அடைஞ்சிருவாங்க, அது நீ தேடி ஒண்ணு போக தேவையில்ல அப்படின்னு. இப்ப நீங்க ஒழுங்கா வாழ்ந்தாவே முக்தி அடைஞ்சிட்ட மாதிரிதான். முக்தின்னு தனியா தேடி போக வேண்டியது இல்ல. நீங்க ஒழுங்கா போற வழி ஒழுங்கா இருந்தா அது போய் சேரப்போகுது, அங்கதான் போய் சேரும்.
அப்ப இந்த பயிற்சியில அறிவு முழுமை பெற வேண்டும் என்று அவர் சொல்றது வந்து மனிதனோட பரிணாம வளர்ச்சின்னு எடுத்துக்கலாமா அடுத்த கட்டத்தோட வளர்ச்சி? ஆமாங்கய்யா, இப்ப நீங்க மகரிஷியை பத்தி பேசுனீங்க, உங்களை பத்தி பேசுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அறிவு முழுமை பெறணும், அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்குன்னு என்னோட நம்பிக்கை. இப்ப நீங்க இதெல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க, ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், அங்க போய் சேர்ந்துருவீங்க. புரியுதுங்களா? புரியுது. தெளிவா இருங்க, தெளிவா இருங்க, குழப்பமே வேண்டாம். டெய்லி ருட்டீன் வந்து கரெக்டா செஞ்சா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? நடக்காது. இப்ப 8 மணிக்கு டிஃபன் தரும் மெஸ் இருக்கு, 8 மணிக்கு டிஃபன் தராங்க, குளிச்சுட்டு வந்தாதான் தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. அப்ப நீங்க 8 மணிக்கு முன்ன குளிப்பீங்களா மாட்டீங்களா? ஆட்டோமேட்டிக்கா குளிச்சுட்டு வந்துருவாங்க. ஆமா, 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடணுமே. அப்படிதான் இங்க எல்லா ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே பண்ணணும்னா எங்க போய் சேருவது? எதுக்காக பண்ணிருக்காங்க அந்த ரூல்ஸ் எல்லாம்? ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும்னு. இந்த ஒழுங்குமுறை இருக்கிறது தான், ஒழுங்குமுறை தான் அது, ரெகுலாரிட்டி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் இறைநிலை. அப்ப இதை விட்டுட்டு இறைநிலை எப்படி நீங்க போய் சேருவீங்க? ஒன்னும் இல்ல, நீங்க ரொட்டீனா உங்க லைஃப்ல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சுக்கிட்டே வாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்னும் குழப்பம்லாம் வேண்டாம். இந்த சென்டென்ஸ் தான் ஞாபகம் வச்சுங்க, கான்சியஸ்னஸ் இஸ் இன் எவ்ரி திங் ஆஸ் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் and everywhere. Now watch it. Consciousness is God and it is there in everything and everywhere as order of function. எழுதி வச்சுக்கோங்க, பார்த்துட்டே இருங்க டெய்லி. ரைட், வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. அகிலாமா, அறிவு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா? அன்புனாலும் அறிவுனாலும் ஒண்ணுதானே? எல்லாமே ஒண்ணுதான். ஃபைனல் பாயிண்ட் அது, நீங்க அறிவு அன்புன்றது ஒண்ணுதான், யாரு இல்ல என்னது? இப்ப நான் சொன்னேன்னு அன்பாம் அறிவாம் அப்படின்னு. கொஞ்சம் நான் லேட்டா தான் கலந்துகிட்டேன், அதனாலதான் வந்து எனக்கு டவுட். பரவாயில்ல, பரவாயில்ல. அன்பு அறிவு எல்லாம் ஒண்ணுதான். அன்புன்னு ஒரு இடத்துல பேரு, அறிவுன்னு இன்னொரு இடத்துல பேரு, அவ்வளவுதானே. சரி சரி. ஒரு எனக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்து ஒருத்தவங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இதுவா பேசுவாங்க, அவங்க அவ்வளோ அந்த அன்புல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால அவங்க வந்து கரெக்டா அந்த அறிவு அந்த யூஸ் பண்ணுவாங்க. அவங்க காமா ஒரு 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 2-3 நிமிஷத்துல அவங்களே அமைதி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி முன்ன சின்ன வயசுல சொல்லுவாங்க. அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்ப அந்த அன்பு இருக்கிற இடத்துல அவங்க அழகா அதை ஹேண்டில் பண்றாங்க அறிவு. அதே மாதிரி நம்ம அறிவு வந்த உடனேயும் நம்மளுக்கு கரெக்டா அன்புதான் மலருது இல்லைங்களா? ரெண்டும் ஒண்ணுன்ற மாதிரி தோணுச்சு, அதனாலதான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணலாம்னு கேட்டேன். ஓகே ஓகே. ஒரு ஆளுக்கு ஒருத்தர் பசிக்குதுன்னு சொல்றாரு, ஐயோ பசிக்குதா, ரொம்ப கஷ்டமா இருக்குமே, இவங்களுக்கு என்ன பண்ணலாம், சாப்பாடு இருக்கா பாத்து குடுக்கறீங்கன்னு வச்சுங்க. நீங்க குடுத்தது வந்து அறிவு இல்லையா? அறிவு இருந்ததுனால அந்த பசிய போக்குறது எப்படின்னு உங்களுக்கு அறிவு இருந்ததுனால சாப்பாடு கொடுத்தீங்க. ஆனா இந்த அறிவை பயன்படுத்துறதுக்கே காரணம் அன்பு. அன்புதான் அன்புதானே அங்க அறிவாச்சு.
அறிவு அன்பு ரெண்டு தனித்தனியா சொல்லாமா ரெண்டு ஒண்ணா சொல்லாமா? ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணுதான். இப்போ இந்த இது உங்களதெல்லாம் கேட்க கேட்க அந்த அறிவு வரும்போது தானா அன்பும் மேல நிறைய தானாவே அத சொல்லணும்னு நினைச்சேன். வேற இல்லையே அது, இல்ல இல்ல அறிவு வர்றப்போது. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சண்டை போடுற கப்பலுக்கு அட்வைஸ் பண்றோம்னு வச்சுங்க, உங்களுக்கு சொல்லிட்டேன் சாரி. சண்டை போடுற கப்பலுக்கு ஒரு அறிவுரை சொல்றோம், நீங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு. இது வந்து புத்திமதி சொல்றது வந்து அறிவு. இந்த அறிவுரைய அவங்க கேட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க நாம இனிமே அப்படிதான் இருக்கணும்னு. அப்படி வீட்டுக்கு காய்ச்சின மாதிரி என்ன எது தீர்த்து பேசுறவோ பேசாம இருக்காளே, ரொம்ப அன்பா மாறிட்டு இருக்கா, என்ன சமாச்சாரம் என்ன சமாச்சாரம், மன்றத்துக்கு போயிடு அப்படின்னா அந்த மன்றத்துக்கு தினம் போனி இல்லையா, நல்லா இருக்குது அந்த சேஞ்ச் நல்லா இருக்குது அப்படின்னு போன் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இங்க அறிவா அன்பா வேலை செஞ்சது? ரெண்டும் தான், ரெண்டும் தான். முன்ன வந்து நீங்க சொன்னப்போ அந்த பழைய காலத்துல எல்லாம் அவ்வளோ இந்த அனுபவத்தை வச்சுதான் பண்ணுவாங்க இல்ல இங்க எல்லாமே. அப்ப அவங்களுக்கு அந்த அன்பு இயல்பா இருக்கிறதால அவங்க எல்லாத்தையுமே அத ஈஸியா பண்ணி இருக்கிறாங்க. இப்ப அது வந்து சொல்ல தோணுச்சு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இருக்கு இருக்கு, அது இல்லாம போன மாதிரி தோணுது. ஏன்னா நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் அதிகமாயிடுச்சு, எல்லாத்துக்கும் கருவிகள் வந்துருச்சு. பெரியவங்க வயசானவங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படி படுக்கிறாங்க அப்படின்னா கூட பேர பிள்ளைங்களை கூப்பிட்டு விசிற சொல்லுவாங்க, விசிறி வச்சு. முன்னாடியாவது வந்து ஏசி ஆன் பண்ணிட்டு வந்து தான் சாப்பிடுறாங்க, அப்புறம் அப்போது ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பேரனுங்களை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்ல, பேரனுங்க தாத்தாவை அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்ல இல்லீங்களா. அப்போ விலகி போயிட்டே இருக்கு, உறவுகள் விலகி போகுது, பர்பஸ் இல்ல. ஆனா உயிர் வாழறதுக்கு பர்பஸ் இருக்கு, அன்பு இருந்தாதான் புரியுங்களா. வாழறதே உயிர் வாழறதே எதுக்கு, இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் உயிர் வாழறது ஆசை. இல்லைன்னா உயிரோட இருக்கணும்ன்ற ஆசையே வராது. என்ன இருக்கு இங்க கத்திரலாம் அப்படின்னு தோணும். முன்ன சொல்லிருக்கேன் ஒரு முறை, அதாவது உங்களை யாரோ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீட்டுக்காரா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், மாமியார் மாமனாரா இருக்கலாம், ஐயோ எங்க இல்ல அப்படின்னு சொன்னா தவிச்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு தவிப்பு, நாம இல்லன்னு சொன்னா அப்படி தவிச்சு போயிடுவாங்க அப்படின்ற தெம்புலதான் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறது. ஒருத்தருடைய தேவை மத்தவங்களுக்கு இல்லன்னு புரிஞ்சு போச்சுன்னா, மத்தவங்களுக்கு நாம தேவையில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு புரிஞ்சு போச்சுன்னா அவங்க உயிர் வாழறது கஷ்டம். அப்ப உயிரோட வச்சிருக்கிறது சாப்பாடா மருந்தா மாத்திரையா பெட்டா ஏசியா, எது உயிரோட வச்சிருக்குது? அன்புதான், அன்புதான். நம்ம மற்றவங்களுக்காக கொடுக்கணும். Sacrifice is the most powerful aim of life. Sacrifice பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. சில பேர் நிறைய பேருக்கு பண்ணுவாங்க, கோடிக்கணக்கான பேருக்கு பண்ணுவாங்க, சில பேர் லட்சக்கணக்கான பேருக்கு பண்ணுவாங்க, சில பேர் வீட்டுல இருக்கிற 10 பேருக்கு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த சாக்ரிஃபைஸை ஏத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாது. நீங்க போய் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. புரியுதுங்க ஐயா. அப்புறம் நேத்து கூட நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், அதை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது ஜனத்துல வந்து ஞானம் நிகழும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது உங்களை கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க கரெக்டா அது அந்த கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஆன்சர் பண்ணிருங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். பண்ண நல்லது தானே, நல்லதுதான். வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். ஆனா பேக்ரவுண்ட்ல இருந்து கேட்டுக்கிறேன்,
ஆனா ஃப்ரெண்ட்ல வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இன்னைக்கு ரொம்ப உருக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொன்னீங்க, அதாவது அன்பு இல்ல அப்படின்னா, அதாவது ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும் போது இன்னொருத்தன் பாத்துட்டு இருக்கிறான் கம்முனு இருக்கீங்கன்னா சொன்ன இல்லாதவன் அர்த்தம். கொஞ்சம் ஆசான வார்த்தையா இருந்தாலும் அள்ளி அள்ளி அட்டிக்கிற வார்த்தை. ஐயோ அது. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, அதாவது அது அதாவது அந்த டெத்து வந்து போய் அப்படியே அடிச்சிச்சு. ஆமா. அப்புறம் உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா, உங்களை யாரும் நீங்க உயிர் வாழல அர்த்தம் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அம்மாக்கு வந்து உங்களை தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்றது தங்க டைமென்ஷன். அது எப்படியோ உங்க அறிமுகம் எனக்கு எல்லாம் கிடைச்சது பெரிய ஒரு வரப்பிரசாதம். இன்னைக்கெல்லாம் தூங்க முடியுமா தெரியல. விதி போட்டு என்ன பண்றது? ரொம்ப அதாவது என்னால ரொம்ப ரொம்ப உங்களை தாக்கிடுச்சு அந்த வார்த்தை. தாக்கிடுச்சு. எப்படி நான் உங்களுக்கு வந்து அந்த நன்றி கடன் செலுத்துவேன்னு தெரியல. சும்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்றது இல்லைங்க. நீங்க அந்த டெத் ஃபீல் பண்ணீங்கன்னா போதும், அதுதான் தேவை. அதாவது ஒரு நேரடியா இருந்தா கூட ஏதாவது பண்ணலாம். என்ன பண்றதுன்னு லாக்டவுன்ல இருக்குது, என்ன பண்றது? வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்க. ரைட், வாழ்க வளம். வகுப்பு நிறைவு செய்ய போறோங்க. அகிலாமா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கும் பொழுது ஒருத்தங்க லேட்டா வராங்க இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் மனம் வருந்தி அந்த அன்பு மிகுதியாகி இதாகுதுங்க. நான் வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல வார்டனா இருக்கேங்க. வரல அப்படின்னு சொன்னா நைட் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து போன் பண்றது, பேரண்ட்ஸ்க்கு அங்க வந்துட்டாங்களா, லோக்கல் கார்டியன் வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு நிறைய கேட்டு, ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து ஏதாவது மெசேஜ் கிடைக்கலன்னா ஒரு அழுக அந்த மாதிரி வந்துருது. இது வந்து கடமை உணர்வா அல்லது அன்பா, இது எப்படி எடுக்கணும்? அது நீங்க ஹாஸ்டல் வார்டன்ற முறையில செய்யறது வந்து டியூட்டி. சரிங்க சரிங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அதையே வந்து அதையே உணர்வு பூர்வமா நீங்க செய்வீங்கன்னா, நீங்க வார்டனாவும் இருக்கீங்க, ஒரு தாயாவும் இருக்கீங்க அப்படின்னு புரியுதுங்களா? வெறும் டியூட்டி மட்டுமும் செய்யலாம், அது டிட்டாச்சா இருக்கும். வந்து வந்து தொலைச்சாங்களா அப்படின்னு இருக்கும். வந்ததும் திட்டுவீங்க? திட்டுறப்போது பரவாயில்ல வந்துட்டியே அப்படின்னு, பரவாயில்ல வந்துட்டியே முதல்ல சேர்த்து பிடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதமான்னு சொன்னா அது பரவாயில்ல. அப்படி திட்டுறது வந்து திட்டலாம், கொஞ்சம் லேட்டா திட்டலாம், அட்வைஸ் பண்ணணும், அன்பா சொல்லணும். ஆனா வந்த உடனே வந்து திட்டுனா ஏண்டா வந்தோன்னு இருக்கும். புரியுதுங்களா? அதனால அதாவது ப்ரெஃபரன்ஸ் அதுக்கு கொடுக்கணும், உணர்வுக்கு முதலிடும், அதுக்கப்புறம் உங்க டியூட்டி எல்லாம். வாழ்க்க வளம். ரொம்ப நல்லது. வாழ்க்கை வளமுடன்.